வெல் வெல்கம் பேக் டு அனதர் GT5 வீடியோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு வண்டி இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த அன்றைக்கிது பார்த்தீங்களா, ஜீப் ராங்க்லர். ஸோ இந்த வண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி டிரைவ் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோட் டிரைவ் மாதிரி வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் வந்து ஆஃப் ரோட் பண்ணுங்கள் ப்ரோ, ஆஃப் ரோட் பண்ணுங்கள் ப்ரோ, ஜீப் ராங்க்லர் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வண்டியை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன வண்டி கொண்டு வரலாம் அப்படின்னு இப்போ வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர், அப்புறம் வந்து அவரோட பொண்ணு வந்து உட்காந்துருக்காங்க. ஹாய் மேம். இன்னும் மதிக்க கூட மாட்டேங்கிறா. சரி ஓகே, இந்த ரிஜிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போய் முதல்ல வந்து வண்டி எடுத்துகிட்டு வாடா, வண்டி இல்லாமல் இப்படி வெறுங்கல் ஆஃப் ரோடு போகணும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நம்ம போய் முதல்ல வந்து வண்டியை வந்து எடுத்துகிட்டு வந்து அவர் கண்ணு முன்னாடி வந்து நிற்கலாம். சரி ஓகே, வண்டியில் ஏறியாச்சு, இப்போ வந்து ஆஃப் ரோடு பண்ணோம், நம்ம ரெடி. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சார், வண்டியை கொண்டு வந்துட்டேன், இப்போயாவது சொல்லுங்கள், நான் ஆஃப் ரோடு போகலாமா? போய் தொலை, கிளம்புன்ட்டாங்க. சரி ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோடு போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ சலோ, நான் வந்து உன்னை ஆஃப் ரோடு போயிட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா இந்த மாதிரி மலை அடிவாரத்தில் வந்து போகிறோன்ட்டு. போக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் லைட் லைட்டாக பள்ளம் பள்ளமாக தான் இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரெலாம் வந்து நிற்கிறானுங்க. ஓ போலீஸா, ஃப்ராங்க்லினே மறுபடியும் தூக்கி உள்ளே போட்டுற போகிறானுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்குள்ள ஒரு கட்டு இருக்குது. ஸோ இந்த கட்டை தான் வந்து நம்ம வந்து தாண்டி போகணும், ஒரு பெரிய பள்ளம்னு கூட சொல்லலாம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ சொல்லலாம், பார்த்து 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 அப்படி அவ்வளோதான் அவ்வளோதான்டா சொல்லு, முன்னாடி டயர் தூக்கிடுச்சு கைஸ். ஓ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பொறுமையாக 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 பொறுமை பொறும் 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 பிரேக்லேருந்து கையை விட்டேன்னா நான் மொத்தமாக போயிடும் நட்டுருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து வாரத்துக்கு ஒரு இடையாவது ஆஃப் ரோடு வந்து வந்துடணும். ஸோ இந்த கட்டை வந்து தாண்டிட்டு நான் அப்படியே வந்து உங்களுக்கு வண்டியோட இன்டீரியர் வந்து காட்டிடுறேன். ஏன்னா வண்டியோட இன்டீரியர் காட்டாமல் நான் வாட்டுக்கு ஆஃப் ரோடு வந்து கிளம்பி வந்துட்டேன். உப்ஸ், இதில் இடிச்சுட்டேன் கைஸ், ஐயோ. ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஆஃப் ரோடு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஏன்னா இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு வண்டி இது. இதை வச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மொக்கே ஆஃப் ரோடு வந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாப்புக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட இன்டீரியர் வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். அண்ட் இதான் பார்த்திங்கன்னா கைஸ் வண்டியோட இன்டீரியர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் வந்து வழக்கம் போல் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்கானுங்க, MP3 பிளேயர் கொடுத்துருக்கானுங்க. அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்பெஷல் என்னென்னா, ஏசி வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப் ராங்க்லர் அப்படின்னு எழுதியிருக்காங்க பார்த்திங்களா. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு சீட்ஸ் இருக்குது. ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோட வந்து கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேம்ப் இருக்குது, இதை வந்து ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஏய், வேற லெவலில் ஜம்ப் பண்ணுறியாடா நீ, சூப்பராக ஜம்ப் பண்ணுது கைஸ், வாவ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரகிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் ரிவர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கூழாங்கல் பிரிட்ஜ் வந்து தாண்டணும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்ட்ரகிள். ஸோ ஓகே, ஜீப் ரேங்கில் வந்து இது இந்த ஈஸியை தாண்டிடும்னு நினைக்கிறேன். போட போட சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம், அவ்வளோதான் அவ்வளோதான்டா சொல்லலாம், வேறு லெவல்ரா நீ, வேற என்ன தவ்வுது. ஐயோ இந்த கைஸ், இந்த வண்டி தவ்வுது. ஓகே 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 ஓகே, பரவாயில்ல, பொறுமையாவது போயிடலாம் அப்படியாது. ஓ ஷிட், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் என்னாரோ அப்படியே ஆத்தோட ஆத்தா பேர் பண்ணனே. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சூச்சமே வச்சுருக்கானுங்க, நம்ம அப்படியே இந்த சைடில் கட் பண்ணி அப்படியே வந்து பொறுமையாக போயிடலாம். ஓ அடியில் வந்து ஒரு பிரான்ச் வந்து சிக்கிடுச்சு. ஓ முன்னாடி டேங்கில் அடிச்சிட்டேன், பரவாயில்ல, வண்டி ஏதோ டஃப்பாக இருக்கிறதுனால அங்கங்கேயும் டேமேஜ் விழுகலை, பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு ரேம்ப் இருக்குது, இதை வந்து நம்ம அப்படி அலேக்காக தவிரலாம். ஏதோ சஸ்பென்ஷன்ஸ் இருக்கிறதுனால தப்பிச்சேன், இல்லைன்னு வைங்களேன் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஸாக போயிருக்கும், பெட்டராக யோசிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் வந்து நின்றுக்கிட்டு இருக்கானுங்க, நம்ம அப்படியே லைட் லைட்டாக வந்து போயிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜீப்புக்கு ஜுஜுபி, இது வந்து ஈஸியாக வந்து போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தாண்ட ரிவரோட ஒரு பெரிய ரிவர் வந்து வச்சுருக்கானுங்க. அண்டு முன்னாடி தாண்ட ரிவர்லையாவது ஏதோ கூழாங்கல் பிரிட்ஜ்லாம் போட்டு வச்சுருந்தானுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ போட்டு வச்சுருக்கானுங்க, போயிருமான்னு தெரில. ஏய் என்னடா அல்வா மாதிரி போயிருச்சு, பரவாயில்லையே. ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ட்ராக்குக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக தான் இருக்குது, எந்த ஏத்தமும் இறக்கமும் இல்லாமல் இருக்குதுடா. இப்போ தான்டா சொல்லி முடித்தோம் ஆயம் ஒன்று, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 100 ஏத்தத்தை வந்து வச்சுருக்கானுங்க, பரவாயில்ல ஏறிடலாம் இதையும். ஓ பாத்தியாரு, ஓ ஓ கீரோ வந்துடாத. ஓ ஓ ஓ இன்னும் உட்டன் பிரிட்ஜா இது. ஓகே இது வந்து நம்ம ஈஸியாக வந்து தாண்டிட்டோம். இப்போ வந்து அப்படியே ஒரு ரைட்டு கட் பண்ணி அப்படியே பொறுமையாக வந்து போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது ரிவருக்கு வந்து வந்துட்டோம். இப்போ 2வது ரிவரே வந்து நம்ம கிராஸ் பண்ணியிருந்தோம், அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 3வது ரிவர் வந்து வந்துருச்சு. ஸோ இந்த ரிவருக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க.
இவங்க வந்து வழியை விட்டால் தான் நான் வந்து போக முடியும், இல்லைனா வந்து கண்டிப்பாக போய் அந்த ஒருத்தர் ஸ்பைக் பண்ணுறக்கான்ல அவனை போய் ஏற்றிடுவேன். ஒரு உருமலை போட்டு போகலாம். ஏ வண்டியை வழிய விட்ற, வழிய விட்ற, வழிய விட்ற, வழிய விட்ற, வழிய விட்றோம். ஏண்டா முன்னாடி ஒரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு, நீ வழியில் நிற்கிறதே பெரிய விஷயம், அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக் வர பண்ணுற. உன்னை உன்னை அப்படியே விட்டுருன்னு நினைக்கிறியா? அப்படியே ஆத்தோட ஆத்த போடா. ஓ ஷிட், என்ன நீ சண்டைக்கிற? இந்த உனக்கு வச்சுக்க இந்த டொப்பி. டேய் என்னடா நீ டொப்பியை கட்டலோன்னு தெரியுது, நீ என்னடா மண்டே பாருங்க சார், மண்டே பாருங்க, மெருன் மண்டை போடா போடா போடு சாவு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்கு தலையில வந்து நான் வந்து சோழியை முடிச்சிட்டேன், ஓரா பண்ணிக்கிட்டு இருந்தேன், அதான் வந்து சோழியை முடிச்சிட்டேன். சரி ஓகே, அப்படி நம்ம வந்து கிளம்பலாம் இப்போ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு மாதிரி தான், ஆன் ரோடு மாதிரி தான் இருக்குது. அப்படி கொஞ்சம் மெல்ல 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 வந்து போயிடலாம். இப்போ எங்கிட்டு போகணும்னு தெரியாமல் போய்கிட்டு இருக்கேனே. ஓ ஷிட், ஒய்யோ எதையோ ஏற்றிட்டேன் நினைக்கிறேன், சவுண்டெல்லாம் விடுது. ஓப்ஸ் சாரி. ஐயோ ஐயோ ஐயோ, இன்னைக்கு ஏதோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், டென்ஷன் ஏற்றுது கைஸ். ஜூ ஜூ ஜூ, பார்த்து தலைவா 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 தலைவா, பிரேக் அப்படிங்க, முதல்ல பிரேக் அப்படிங்க, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சொல்லாம் 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 சொல்லாம், அப்படியே லைட்டாக அப்படியே பொறுமை, அவ்வளோதான் அவ்வளோதான்டா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரிவரும் நாலாவது ரிவரும் நினைக்கிறேன், எனக்கு தெரில, மறந்து போயிடுச்சு, நிறைய ரிவர் வந்து தாண்டி வந்துட்டேன். ஸோ இந்த ரிவரை வந்து நம்ம ஈஸியாக தாண்டிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த லோக்கல்ஸில் இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரைடு பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து ஆல்ரெடி ட்ரைவ் பண்ணியிருக்கேன், சாதா வண்டியை வச்சு ட்ரைவ் பண்ணியிருக்கேன், இது நம்ம ஜீப் வேறு, ஈஸியாக வந்து போயிடும் ஒரு ஜம்ப்பு, அவ்வளோதான்டா சொல்லலாம், வேறு லெவலு. ஓப்ஸ், இந்த ஜம்பை தாண்டிட்டு நம்ம எண்டிங் வந்து போயிடலாம் கைஸ், அவ்வளோதான். வண்டி என்ன ஆச்சுன்னு தெரில, அங்கே போய் பார்க் பண்ணால் தான் தெரியும். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எண்டிங்கு வந்து வந்துட்டோம். நீங்கள் வந்து அப்படியே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவுட்டரை வந்து கேரி ஆன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, எப்படி வந்து ஆஃப் ரோடு வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆஃப் ரோடு வந்து போனதில்லை, லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரைவிங் இன்ஸ்பெக்டர் இருந்தார்ல, அவரை கூட்டி தான் இந்த ஆஃப் ரோடு வந்து போயிருக்கேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் இன்னும் நிறைய GTA 5 வீடியோஸ் வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.